எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7:14 வாசித்து பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபமண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் முதல்ல தாழ்த்தணும், தாழ்மையுள்ள ஜபம். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். பொல்லாத வழியை விட்டு திரும்பினா கர்த்தர் கேட்டு அந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். அந்த ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்றாரு. இப்போ தாழ்மையுள்ள ஜபம், நீங்கள் லூக்கா 18:9 வசனத்தை வாசித்தா பரிசேயருடைய சபமும் ஆயக்காரனுடைய ஜபமும் போடப்பட்டிருக்கிறார். பரிசேயன் எப்படி ஜபித்தான்? ஆலயத்துக்கு உள்ளே போய் ஜபித்து பெருமை பாராட்டி ஜபித்தான். ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே நின்று மார்பிள் அடித்து பாவியான் மேலே கிருபையாருன்னு தாழ்த்தி ஜபித்தான். ஆண்டவர் சொன்னால் அவனல்ல இவனே எனக்கு நீதிமானாக்கப்பட்டான். தாழ்மையாக ஜபிச்சிட்ருக்கான் சபைக்கு வெளியே. கர்த்தர் சபையிலேருந்து வெளியே வந்து அவன் பக்கத்தில் நின்று தாழ்மையுள்ள ஜபம் பக்கத்தில் நின்றார். தாழ்மையுள்ள ஜபத்துக்கு தான் கர்த்தர் எங்கே இருக்காரோ அங்கே போயிடுவார். சபைக்குள்ளே பெருமையான ஜபம் இருந்தால் சபைக்குள்ளே கர்த்தர் இருக்க மாட்டார். நம்மளை என் வாரத்தில் உபவாசம் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் பெருமை பாராட்டி ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படாது. தாழ்மையுள்ள ஜபம் தாழ்த்துவோம். எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவோம். கர்த்தர் உடனே ஜபத்தை கேட்டு தாழ்மையாக அர்ப்பணிப்போமா? பெருமைக்கு நம்மளை மாற ஒப்பு கொடுத்து பெருமையை விட்டு விலகி தாழ்மைக்கு அர்ப்பணிப்போம். தகப்பனே, தாழ்மையுள்ள ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறவர், சேமத்தை தருகிறவர். பெருமையை எல்லாம் எங்களை விட்டு மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அர்ப்பணித்து எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமென். ஆமென்.